கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த மெழுகுதிரியை பற்ற வைத்த பொழுது நம்பிக்கை என்ற தியானத்தோடு பற்ற வைத்த நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைதி சமாதானம் என்கின்ற ஒரு மெழுகுதிரியை நாங்கள் பற்ற வைத்திருக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்திலே பல்வேறு விதமான மிருகங்களை பற்றி எசாயா அறைவாக்கினர் சொல்லுகின்றார். சிங்கம், ஓநாய், ஆடு, பசு, பாம்பு போன்ற பல்வேறு விதமான விலங்குகளை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் காட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. எனவே சிங்கத்தினுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அந்த காட்டிலே இருக்கின்ற எல்லா விலங்குகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது சிங்கத்தினுடைய பண்பாக இருக்கின்றது. ஓநாய் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஓநாய் என்று சொல்லுவதில்லை, ஓநாய் கூட்டம் என்று சொல்லுகின்றோம். ஓநாய் கூட்டத்தினுடைய பண்பு எப்படியானதாக இருக்கும் என்று சொன்னால், தனியாக எதையும் செய்யாமல் குழுவாக சேர்ந்து மற்றவர்களை திட்டமிட்டு அச்சுறுத்துகின்ற ஒரு மிருகமாக ஓநாய் இருக்கின்றது. அதே போல கரடி என்கின்ற மிருகமானது என்ன செய்யும் என்று சொன்னால், மற்றவர்கள் மட்டிலே எந்தவித அக்கறையுமே இன்றி மற்றவர்களை துன்பப்படுத்தி தனது சுகத்தினை காணுகின்ற ஒரு மிருகமாக இருக்கின்றது. பசு மற்றும் ஆடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதுவான அமைதியான மிருகங்களாக இருக்கின்றது. எனவே இந்த எசாயா அறைவாக்கினர் சொல்லுகின்றார், இந்த மிருகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை காணப்படும். யோசிச்சு பாருங்கள், ஒரு காட்டினையே தனது ஆட்சிக்குள்ளே வைத்திருக்கின்ற சிங்கம் எப்படியாக ஆடுகளோடு மான்களோடு சேர்ந்து வாழ முடியும்? அதே போல இந்த ஓநாய் கூட்டங்கள் சேர்ந்து பல்வேறு விதமான மற்ற மிருகங்களை கொலை செய்து திட்டமிட்டு கொலை செய்கின்ற ஓநாய் எப்படியாக இந்த பசுவோடு சேர்ந்து வாழ முடியும்? எசை அறைவாங்க சொல்லுகின்றார், மனிதர்களாகிய நாங்களும் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக, மனநிலையை கொண்டவர்களாக, எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய பங்குகளிலே பார்த்தால் சில பேருடைய எண்ணங்கள் இந்த சிங்கத்தினை போன்ற எண்ணங்களாக இருக்கும். மற்றவர்களை ஆட்சி செலுத்துவது, மற்றவர்களை தங்களுடைய ஆட்சிக்குள்ளே வைத்திருப்பது, நான் சொல்லுவது தான் சரி. சிலருடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும் என்று சொன்னால், இந்த கரடியை போல மற்றவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு சுகத்தினை தருகின்ற விடயங்களை மற்றவர்கள் கஷ்டப்பட்டாலும் செய்வார்கள். சில பேர் எப்படி பார்க்கணும், இந்த ஓநாய்களைப் போல ஒன்று சேர்ந்து தங்களுக்கு விரும்பிய நண்பர்களோடு, தங்களோடு ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு பல்வேறு நபர்களை துன்புறுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய வாசகம் மூலமாக ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் எப்படியாக பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை, பண்புகளை, செயற்பாடுகளை கொண்டிருந்தாலும் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும். புனித பவுல் கொரிந்தியர்களுடைய திருமுகத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் பணத்திலே ஓங்கியவர்களாக இருக்கின்றீர்கள், செல்வத்திலே செழிப்பாக வாழுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவு நிலை பிரிந்ததாக காணப்படுகின்றது. உங்களுக்குள்ளே பல்வேறு விதமான பிரிவினைகளோடு வாழுகின்றீர்கள், ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வந்த வருகையாக இருப்பது. எனவே நீங்களும் உங்களுக்குள்ளே ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும். உண்மையிலே இது இலகுவான காரியம் இல்லை. பல்வேறு விதமான எண்ணங்களை, பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை, பல்வேறு விதமான சிந்தனைகளை கொண்ட மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வது இலகுவான காரியம் அல்ல, இலகுவான காரியம் அல்ல. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், நீங்கள் இயேசுவினுடைய இறையாட்சியில் இதை பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய வருகையை உங்களை வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரியவர் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வரவிருக்கின்றார், அவருக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வீடுகளை வடிவாக டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸுக்கு தேவையான ஆடைகளை வாங்க வேண்டும்,
கிறிஸ்மஸுக்கு என்ன உணவு சமைப்பது, என்ன பலகாரம் செய்வது என்பதை பற்றி நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லை. மாறாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டவர்களாக வாழ வேண்டும். பல்வேறு விதமான நெறிகட்ட வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கு ஜோவான் கிறிஸ்து பிறப்பிற்கு எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கின்றார். எனவே திருமுழுக்கு ஜோவான் சொல்கின்றார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், கிறிஸ்துவனுடைய பிறப்பு அருகிலே இருக்கின்றது என்று சொன்ன உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையினை பிரட்டி பார்த்தவர்களாக திருமுழுக்கு யோவானிடம் செல்கின்றார்கள். நான் பாவியாக இருக்கின்றேன், நான் இறைவனுக்கு தகுதியற்றவனாக இருக்கின்றேன், நான் எனது சுகபோகங்களுக்கு அடிமையானவனாக இருக்கின்றேன், ஆனால் இப்பொழுது உமது வார்த்தையினை விசுவாசித்தவனாக திருமுழுக்கு பெறுவதற்கு நான் என்னை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் இயேசு வர இருக்கின்றார், மக்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையினை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை அழைத்து திருமுழுக்கு கொடுத்து இயேசுவினுடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்துகின்றார். பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னிப்பு கொடுத்து இறைவனுக்குள்ளே வாழ்வதற்கு திருமுழுக்கு யோவான் மக்களை வழிநடத்துகின்றார். இந்த நேரத்திலே இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கின்றார்கள், இந்த மக்களோடு சேர்ந்தவர்களாக திருமுழுக்கு யோவானிடம் செல்லுகின்றார்கள். நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றோம், எங்களையும் இந்த மக்களோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, மிகவும் மோசமான விலங்குகளிலே ஒன்றான விரியன் பாம்பு குட்டிகளுடைய பண்புகளை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையிலே நீங்கள் மனம் மாறவில்லை, மாறாக மக்களோடு சேர்ந்தவர்களாக மனம் மாறியவர்களைப் போல நடிக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தை பின்புலம் அப்படியாக அமைகின்றது, நீங்கள் உண்மையிலேயே மனம் மாறவில்லை, மாறாக மக்களோடு மக்கள் சேர்ந்தவர்களாக மனம் மாறியவர்களைப் போல நடிக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமினுடைய சட்டங்களை பின்பற்றுகின்றவர்கள், நாங்கள் தொழுகை கூடங்களிலே போதனை செய்கின்றவர்கள், வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றவர்கள், ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் நாங்கள் செய்கின்றவர்கள், எனவே நாங்கள் தகுதியானவர்கள் என கருதுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். திருமுழுக்கு யான் சொல்லுகின்றார், இந்த கற்களை ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய வல்லமை எங்களுடைய இறைவனுக்கு இருக்கின்றது. இந்த கற்களை ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு இருக்கின்றது, ஆனால் உங்களுடைய மனதிலே மாற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்கழி மாதம் வந்தாலே எங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் கவலை, இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற செலவினை நான் எப்படியாக ஈடு கொடுக்கப் போகின்றேன். பல்வேறு விதமான செலவுகள் இந்த மாதத்திலே நடைபெற இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு கவலை என்னவென்று சொன்னால், எப்படியாக நான் வெகு விமர்சையாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நான் கொண்டாடப் போகின்றேன் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரெண்டு பல்வேறுபட்ட மனநிலையிலே இருக்கின்றவர்கள், பெற்றோர்களுடைய கவலை, எப்படியாக நான் பணத்தினை திரட்டப் போகின்றேன், எப்படியாக எனது செலவுக்கான பணத்தினை நான் சேகரிக்கப் போகின்றேன் என்று கவலை. பிள்ளைகளுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னால், எப்படியாக ஒவ்வொரு விமர்சையாக மற்றவர்கள் பார்க்கின்றபடி சிறப்பாக நான் இந்த நத்தார் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடப் போகின்றேன் என்று இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பல்வேறுபட்ட வேறுபட்ட மனநிலையோடு வாழ்கின்ற நிலையிலே திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு தருகின்ற செய்தி, எங்களுடைய வீடுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வீடுகளிலே கிறிஸ்மஸுக்கு தேவையான பல்வேறு விதமான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வீடுகளிலே எங்களுக்கு தேவையான ஆடைகளை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பை தகுதியற்றவர்களாக நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தகுதியற்றவர்களாக வெளிவேடக்காரர்களைப் போல, இந்த சதுசேயரையும் பரிசேயரையும் போல, நாங்கள் உண்மையிலேயே மாற்றமற்றவர்களாக மற்றவர்கள் செய்கின்றார்கள், எனவே நாங்களும் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பு என்னவென்று சொன்னால், எனது வாழ்க்கை, எனது மனது மாற வேண்டும். இயேசு எங்களுடைய வீட்டிலே மட்டும் பிறக்க தேவையில்லை, மாறாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இயேசுவை நாங்கள் பிறப்பிக்க எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். உண்மையிலேயே அது இலகுவான காரியம் அல்ல, எங்களுடைய உள்ளங்களிலே இயேசுவை நாங்கள் பிறப்பிக்க நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளங்களிலே இயேசுவை
பிறப்பிக்க நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் திருமுழுக்கு ஜுவானுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். திருமுழுக்கு ஜுவானுடைய தோற்றத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு மிகப்பெரிய மீட்பர், கடவுள் வல்லவர், கடவுளுடைய மகன் வர இருக்கின்றார். அவருடைய வருகையினை அறிக்கையிடுகின்றவர் எப்படியாக இருக்கின்றார் சொன்னார், சாதாரணமானவராக எளிமையினுடைய கோலமுடையவராக இருக்கின்றார். தன்னை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. தன்னை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும், தனது தோற்றத்தை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும், தனது செல்வத்தை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு ஜோவான் விரும்பவில்லை. மாறாக எளிய உள்ளமுடையவராக, எளிய நடையுடைய பாவனையுடையவராக இருக்கின்றார். முதலாவது விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எளிய உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும். எளிய உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவோ, மற்றவர்களுடைய கொண்டாட்டத்தை பார்த்து வாயிலை கை வைத்து பிரமாண்டமாக கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்வதற்காகவோ அல்ல, மாறாக எளிய உள்ளம் கொண்டவர்களாக இந்த கொண்டாட்டம் அமைய வேண்டும். இரண்டாவது விடயம், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக மாற்றமடைய வேண்டும். ஒரு குருவானவர் தனது சீடனை பார்த்து கேட்கின்றார், ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன, ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த சீடன் சொல்லுகின்றான், இயேசுவை அறிவதும் இயேசுவை பின்பற்றுவதும் ஆன்மீகமாக இருக்கின்றது என சொல்லி. அப்போ அந்த குருவானவர் கேட்கின்றார், உன்னாலே இயேசுவை அறிய முடியுமா? அவன் சொன்னார், ஆம் என்று சொன்னான். இரண்டாவது கேள்வி கேட்கின்றார், உன்னாலே இயேசுவை அடைய முடியுமா என்று கேட்கின்ற பொழுது, இறைவனை அடைய முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவன் ஒரு உண்மையான பதிலை சொன்னால், உண்மையிலேயே அது எனக்கு பதில் கூற முடியாத நிலையாக இருக்கின்றது என்று சொல்லி. எனவே அந்த குருவானவர் ஒரு கதையினை சொல்லுகின்றார். ஒரு சாதாரண நபர் இந்த நாட்டு அரசனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். இந்த சாதாரண நபர் நாட்டு அரசனை சந்திப்பது இலகுவான காரியம் அல்ல. பல்வேறு விதமான நபர்களை சந்திக்க வேண்டும், பல்வேறு விதமான பெர்மிஷனை எடுக்க வேண்டும், பல்வேறு விதமான கட்டமைப்புக்குள்ளே செல்ல வேண்டும். எனவே அது இலகுவான காரியம் அல்ல. இவர் எவ்வளவுதான் அரசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாலும் அது நடைபெற முடியாத காரியமாக இருக்கின்றது. எனவே இந்த சாதாரண மனிதர் இயேசுவை, இந்த அரசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னார், தன்னால் இயன்ற அளவு எப்படியாக மக்களுக்கு உதவி செய்ய முடியும், எப்படியாக சமூக சேவைகளிலே ஈடுபட முடியும், எப்படியாக பல்வேறு விதமான சிறுவர்களுக்கு கல்வியினை கொடுக்க முடியும், எப்படியாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி தனது சமூக சேவையினை ஆரம்பிக்கின்றார். இவருடைய சமூக சேவையினாலே பல நன்மைகளை பெறுகின்ற பொழுது அரசனுடைய காதிலே இவருடைய சமூக சேவை பற்றிய செய்தி சென்றடைகின்றது. எனவே இந்த நேரத்திலே அரசன் முடிவெடுக்கின்றான், நான் சென்று அந்த சாதாரண நபரை பார்க்க விரும்புகின்றேன். எனவே அரசன் வந்து அந்த நபரை பார்க்கின்றார். எனவே அந்த குருவானவர் அந்த சீடனை பார்க்கின்றார், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இயேசுவே எங்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பிற்காக எங்களை தயார்படுத்துகின்ற திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாங்கள் இயேசுவை எங்களுடைய உள்ளங்களிலே பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இயேசுவிற்கு ஏற்ற காரியங்களை, இயேசுவுக்கு ஏற்ற வாழ்க்கையினை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அங்கே இயேசு எங்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய உள்ளங்களிலே இயேசுவை நாங்கள் பிறப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆமீன்.